என்னுடைய ஆனால் தீர்ப்பை அடிப்படையாக வைத்து போன இன்றைய தீர்ப்பு அது. இன்று வழங்கப்பட்டிருக்க தீர்ப்பை அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்களை பாருங்க. அரசு வழங்கிய ஆவணங்களில் 67 பேர் என்று ஒரு ஆவணமும் 68 பேர் என்று ஒரு ஆவணமும் சொல்லுகிறது இறந்தவர்களில். அப்போ ஒருவருடைய இறப்பே அதை உறுதி செய்ய முடியாத நிலையில் இருக்கின்ற போது இது என்ன விசாரணை? நீங்க பதில் சொல்லுங்க, இது எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க? அப்போ அண்ணா அந்திரிதாஸ் இருக்கார், அவர் வைகோ அவர்கள் இதற்காக நடைபயணம் போனவர், நான் மறுக்கல. ஆனால் இன்றைக்கு மதுவிற்கு ஒழிக்கக்கூடிய வைகோ அவர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்று நீங்கள் மேல்முறையீடு செய்யக்கூடாது என்று வைகோ அவர்கள் சொல்லியிருந்தார். மரியாதைக்குரிய லெனின் வந்திருக்கார். நான் நீங்கள் கார்டு போட்டப்ப பார்த்தேன், லெனின் சிபிஐன்னு இருந்துச்சு சார். இதில் கீழே நான் சிபிஐக்காக பேச வந்திருக்காரு நினச்சிருந்தேன். அவர் கூட்டணியில் இருக்கிறார், என்ன சொல்லிருக்கணும் நீங்கள்? இந்த இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு நான் சொல்றேன், இன்னைக்கு வழக்கறிஞரா சொல்றேன், இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்யும். இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இதை செய்திருக்கணும். இன்னைக்கு மதுவிற்காக மாநாடு நடத்துறேன்னு சொல்ற திருமாவளவன், பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள், அவர் என்ன சொல்லிருக்கணும்? இன்று வரை இந்த வழக்கை நடத்துறது நாங்க நடத்தணும். இந்த வழக்கு நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு இதனால் தான் சொல்றோம், அரசியல் ரீதியாக இந்த அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறு. ஒரு கேள்வி, உங்களுக்கு தெரியாதல்ல வழக்கறிஞர், மேல்முறையீட்டுக்கு போகலாம், சில ஃபைண்டிங்ஸ் அரசு தரப்பு சொன்னதை உச்சநீதிமன்றம் இன்னும் காது கொடுத்து கூட கேட்டிருக்கலாம். அப்படி நிறைய கேஸ் நமக்கு இருக்கே, உயர் நீதிமன்றம், சிபிஐ விசாரணை, மேல்முறையீடு செய்யக்கூடாத வழக்கு அல்ல. தார்மீக அடிப்படையில் இதை மேல்முறையீடு செய்ய தவற வேண்டும், தவறி இருக்க வேண்டும் இந்த அரசு. அதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறது, மேல்முறையீடு நீங்க போவாதீங்க. சிபிஐ தான் சரியா விசாரிக்கும் முன்முடிவுல நீங்க சொல்றீங்க. எந்த அடிப்படையில் நீங்க சிபிசிஐடினா அது தார்மீகம் இல்லன்றீங்க, கரெக்டா? அதுக்கான மூகாந்திரத்தை அவரே சொல்லியிருக்காருங்க. இன்டர் ஸ்டேட்னு வந்தாக்க ஏன் சார்? இது வந்து ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் சார். இரண்டு மாநிலங்களுக்கு மேற்பட்ட வழக்கு தொடர்புடையதாக இருந்தால் அது சிபிஐ விசாரணை உகந்தது. அதே போன்று காவல்துறை அதிகாரி மீது குற்றச்சாட்டு எழும்பியிருக்கின்ற பொழுது அந்த காவல்துறை அந்த வழக்கை விசாரிக்க அனுமதிக்க கூடாது என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள். சட்ட ரீதியா சொல்றேன், பாலவர்கள் சொன்ன பாயிண்டோட மேலதிக தகவலாக, இப்ப சாத்தான்குளம் இன்சிடென்ட் நடந்த போது அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தவங்க பலர் என்ன சொன்னாங்கன்னா, இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறவர்கள் காவல்துறையினர், நீங்கள் தமிழக காவல்துறையை எப்படி விசாரிக்க முடியும்? அன்றைக்கி அதுதான் கொஸ்டின் எழுப்பப்பட்டது. அதுதான் பாலு சொல்கிறாரு, இந்த விஷயத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களே தமிழக காவல்துறை, நீங்கள் சிபிசிஐடியை விசாரித்து உண்மையை கொண்டு வருவோன்றதை எப்படி நம்ப முடியும்? அது தார்மீகமாக தவறுன்றாரு அந்த ஆர்கியூமெண்ட். இல்லை, அதாவது ரெண்டு விஷயம் பார்க்கணும். 2008 இதே மாதிரி கர்நாடக தமிழ்நாடு பார்டரில் 144 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயத்தில், 41 பேர் தமிழர்கள். அப்பையும் என்ன நடந்துச்சு, நீங்கள் ஒரு பெரிய கணக்கே இருக்குது, 16 பேர் மேலே குண்டர் சட்டம் போடப்பட்டது, இதெல்லாம் பலர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார்கள், இதெல்லாம் நடந்துச்சு. என்ன விஷயம்னா, நண்பர் பாலு அவர்கள் சொல்கிறாரு, இது ஒரு உயர்நீதிமன்றம் இப்போதைக்கு வந்திருக்கிற அறிக்கைகளின் அடிப்படையில் சொல்லியிருக்கிற தீர்ப்பு. நீங்கள் இது முழுமையாக, நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கும்போதே என்ன சொன்னேன், உயர்நீதிமன்றமே மானிட்டர் பண்ணி இந்த வழக்கை வந்து நடத்தலாம், அதை விசாரணை மேற்கொள்ளலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சிபிஐக்கு தள்ளுறதுனால, நீங்கள் சொன்னீங்க சிபிஐ இன்டர்ஸ்டேட் விஷயத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இன்டர்ஸ்டேட் விஷயத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பலது
டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்திருக்கு. சிபிஐ பற்றிய வழக்குகளில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு 45 விழுக்காடு சிபிஐயில் இன்றைக்கி வேக்கன்சியாக இருக்குது. எல்லா போஸ்டிங் எல்லா வழக்கையும் அங்கேயே கொண்டு தள்ளுறதா? தார்மீகம்ன்ற இடம் தான் இல்ல அவங்க கேக்குற இல்ல தார்மீகம். இன்னொன்னு, விசாரணையும் சரியா நடக்கல சார். 67 பேர் இறந்தாங்களா, 68 பேர் இறந்தாங்களான்னு அது தவறு, அது தவறு. அப்ப இதை எப்படி நம்ப முடியும்னு? நீங்க ஒரு விஷயம் நான் சொல்றேங்க, இந்த நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த லேக்குனாஸ் எல்லாம் இருக்கு, அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு, கட்டாயமா இருக்குது. இப்ப பொதுவெளியில வந்துடுச்சு. நீங்க நீதிமன்றம் இதையெல்லாம் சுட்டி காட்டிய போது ஒரு நல்ல அதிகாரிகளை இன்னும் அரசு மேலே எடுத்து கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஹைகோர்ட்டோடைய மானிட்டரிங்கில் அதை வந்து நீங்கள் அந்த விசாரணை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி, நீங்கள் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்காக இருக்கலாம், மற்ற வழக்குகளாக இருக்கலாம், இந்தியாவை பிடித்த பெரும் வழக்குகள் அத்தனையும் அது மாதிரி நடத்தப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய இதில். அதில் தான் உண்மையான முடிவு. இல்லை, இப்போ நீங்கள் சிவசங்கரி அவர்கள் வைக்கிற இந்த அரசு காப்பாற்ற நினைத்ததுன்ற இடத்துக்கு நீங்கள் நிச்சயமாக கிடையாது. அப்படி இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அதுதான், அதுக்கு தான் சொல்ல வரேன். கூட்டணி தர்மம் பேர்ல மக்கள் பிரச்சனைக்கு பேசாதீங்க, பேச முடியாதுங்க. எல்லாமே கூலி தொழிலாளிங்க, 90 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஸ்ட்ரைக்டா வாங்க, அது சரியா தப்பா? சரியான முறையில் முதல்ல பிரவீன் இறக்கும் போது வயிற்றுப்போக்கு ஏன் சார் சொல்லுது? இந்த அரசு வயிற்றுப்போக்கு ஏன் சார் சொல்லுது? டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாரு வயிற்றுப்போக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? கள்ளசாராயன்றீங்க, அப்புறம் மெத்தனால்ன்றீங்க, அப்புறம் விஷசாராயன்றீங்க, மாறி மாறி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஆரம்பத்துல இருக்கீங்களா? அப்படிதான் அதான் சொல்லுச்சு. நான் டிவியை பார்த்து தெரிஞ்சிட்டேங்கிற மாதிரி தான் எல்லாம். அந்த லேக்குனாவை நான் சொல்லிக்கிறேன், ஒதுக்கிடுவா, ஒரு இடைவெளிக்கு பேசலாம். அந்த லேக்குனாவை நான் சொல்லிக்கிறேன், நீங்க விரும்பறதெல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் நியாயமா பேசுங்க.